ஆமாம் இது வீடியோ விளாக் வழக்கம் போல் நான் உங்களுக்கு ஐ லவ் வீடியோ விளாக் ஏன்னா பிகாஸ் வீடியோ விளாக் அவ்வளோ மெசேஜ்களை வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அந்த போ நம்ம போக போகக்கூடிய அந்த ரோடு அந்த ரோடுன்னா கண்டிஷனில் இருக்குது மேடு பள்ளம் தென் குப்பை தென் பாதுகாப்பு தென் ட ட்ராஃபிக் ஜாம் இந்த மாதிரி எகப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வீடியோ லாக் தான் வந்து நம்ம நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னாக்க போரூர் நம்ம சென்னை போரூர் இருக்குது இல்லைங்களா சென்னை போரூர் டோல்கேட்லேருந்து அப்படியே வந்து நம்ம சென்னை ரெட் வரைக்கும் இந்த வீடியோ ஓகேங்களா சென்னை போர் டோல்கேட்டில் இருந்து இந்த வீடியோ முடிகிற இடம் எது பார்த்தீங்கன்னாக்க சென்னை ரெடில்ஸு செங்குன்றம்னு சொல்லுவாங்க இன்னும் ரெட்டில்ஸை வந்து செங்குன்றம் அப்படி சொல்வாங்க ஸோ அப்படியே இந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டே வாங்க ஆமாம் இந்த ஆமாம் போர் ஊர்லேருந்து அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு போர் ஊர்லேருந்து மதுரை வாயில் அப்புறம் அப்படியே மதுரை வாயிலேருந்து அப்படியே அம்பத்தூர் தென் அப்படியே அது அப்படியே போவோம் திஸ் இஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வீடியோ இது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வீடியோ அப்படியே பாருங்கள் அந்த பேக்ரவுண்டில்லாம் பாருங்கள் ஆமாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தென்படுங்க அந்த பார்த்திங்கன்னா அந்த போர்டு அந்த போர்டில் வந்து அந்த ஏரியா பேர் இருக்கும் அப்புறம் வந்து கோடு கோட் நம்பர் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அவங்க எப்படி பயணம் செய்கிறார்கள் ஸ்பீடாக போகிறாங்களா இல்லை மெதுவாக போகிறாங்களா தென் ஏதாவது அங்கே ஆக்சிடென்ட்டு ஸ்பாட்ஸ் ஏதாவது இருக்கா நிறைய விஷயம் கண்டுபிடிக்க முடியும் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா காணாமல் போனவர்கள் இருக்காங்க பாருங்கள் நம்ம குடும்பத்தில்ங்க காணாமல் போனவர்கள் காணாமல் போன காரு மோட்டர் சைக்கிள் இதுமாதிரி ஏகப்பட்ட விஷயம் எனக்கு வந்து இதில் ஒரு வீடியோலாகில் பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க நம்ம வந்து ஒரு ஏரியாவை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை சப்போஸ் நம்ம சொந்தங்களில் யாரையோ வந்து பல வருடங்களுக்கு முன்னால் வந்து நம்ம தொலைச்சிருப்போம் கனமும் போயிருப்பாங்க அப்படி நம்ம எங்கெங்கேயோ தேடி 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 கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் அப்படியே சோர்ந்து போய் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஏன் பத்து வருஷம் கூட நம்ம அப்படியே வந்து சரி தான் இனிமேல் எங்கள் கடைக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சோறு விழுந்து தளர்ந்து போய் நம்ம இருக்கும் பொழுது இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா மிராக்கள் மாதிரி பார்த்தா நம்ம தொழ நம்ம நம்ம தொலைச்சிட்டோம் இல்லை நம்ம யார் அம்மாவோ அப்பாவோ தம்பியோ தங்கையோ மனைவியோ ஏதோ காரோ மோட்டர் சைக்கிளோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு அங்கே பொழுது நமக்கு என்னடா இது நம்ம கார் மாதிரி இருக்க என்னடா அது நம்ம மோட்டர் சைக்கிள் மாதிரி இருக்க யார் எது அப்பா மாதிரி இருக்கார் யார் எது அம்மா மாதிரி இருக்காங்க ஸோ நம்ம அப்போ அந்த வீடியோவை வந்து அப்படியே பாஸ் போட்டுட்டு அப்படியே வந்து அதை டைப் பண்ணி க்ளோஸில் நல்லா கெட்ட போய் கவனித்தா பெரிய ஒரு ஆச்சரியம் நமக்காக காத்திருக்கோம் அது என்னென்னா ரியலி அது நம்ம மண்டியாக இருக்கலாம் இல்லை நம்ம காராக இருக்கலாம் இல்லை நம்ம மோட்டர் இருக்கலாம் இல்லை நம்ம அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் குழந்தையாக கூட இருக்கலாம் ஆமாம் அல்லது நம்ம குழந்தைய வந்து யாரோ ஒருத்தவங்க காலையில் கடத்தியிருப்பான் அவன் வந்து இந்த மாதிரி ரூட்டில் தான் கூட்டிகிட்டு போவான் அப்படி கூட்டிட்டு போகும்போது அவன் கார்லையேவோ அடைச்சி வச்சுருப்பான் ஒரு டீ வாங்கி கொடுக்கணும் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் ஏதோ சம் ஏதோ ஒரு நிகழ்வு அங்கே ஏற்பட்டு அந்த குழந்தை கடத்திட்டு போகப்பட்ட அந்த குழந்தை கார் கதவை திறந்துட்டு அந்த கார் கதவை விட்டுட்டு எரிங்க அப்படியே இந்த ரோட்டில் ஓடு 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 ஓடும் அதான் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் பார்ப்பாங்க அவன் அப்போ அந்த குழந்த வந்து அப்போ தனித்து அவங்க பிடித்து யார் நீ என்ன பா விசாரணை பண்ணும்பொழுது அந்த பாப்பா உண்மையை மாதிரி அவன் என்னை கடத்துட்டு வந்துட்டான் என்னை தூக்கிட்டு வந்துட்டான் அப்படிலாம் சொல்லும் பொழுது அவன் எஸ்கேப் ஆகிடுவான் பட் குழந்தை காப்பாற்றப்படும் அப்படி காப்பாற்றப்பட்ட குழந்தை ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் சேர்ப்பாங்க இல்லாட்டின்னா அந்த குழந்தைகிட்டையே தகவல் ஃபோன் நம்பர் அந்த மாதிரி விஷயங்களையே கேட்டு அந்த குழந்தைய சம்மந்தப்பட்ட உறவுக்காரர்கிட்ட ஒப்படைச்சாலும் ஒப்படைப்பாங்க அது ஒரு பக்கம் அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்க முடியும் இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களாங்க இந்த வீடியோ அவங்க ரொம்ப பேர் வீடியோ போடுறாங்க நான் கூட நிறைய அந்த மீடியாக்காரங்களெலாம் திட்டுவேன் செம்மா வந்து காசு வாங்கிக்கிட்டு இந்த அரசியல் விஷயத்தையே ஒரு நாற்பது பேர் அவ்வளோதான் பேசுகிறாங்க ஒரு நாற்பது பேர் இருக்காங்க அவங்களே தான் திருப்பி 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 பேசுவாங்க அதே மாதிரி இன்னும் இன்னொன்று பட்டிமன்றம் அந்த மாதிரி சொல்கிறாங்களே நம்ம அரைச்ச மாவியே வந்து அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க நான் சொல்லுவேன் நிறைய டைமுங்களில் வந்து நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சம்மந்த சரித்திரங்கிறது ஏதோ எட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவா சொல்லுவாங்க எட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவும் படிக்கிறதுன்றது அது ஒரு சும்மாங்க சும்மா படிச்சுக்க வேண்டியது தான் படிப்பு ஒரு எழுத படிக்க தெரியணுன்றது தான் முக்கியம் இன்றைக்கி நீங்கள் பாருங்க கோடானு கோடி ரூபாய் சொத்துக்கள் ஆஸ்திகள் வச்சுருப்பாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா படிக்காதவங்கள தான் இருப்பாங்க ஒரு பெரிய டைமண்ட் வியாபாரியாக எடுத்துங்க இதில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரிக்கு ஓனர் ஆகியிருப்பார் அவங்களும் அந்த காலத்தில் ஏதோ படிக்காமல் கிடைக்காமல் ஏதோ வந்து அந்த புத்தியை வச்சு எப்படி கவர்ச்சிகரமாக பேசி எப்படி கவர்ச்சி கவர்ச்சி திட்டங்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு சொல்லி மக்களுக்கு என்னெல்லாம் வந்து அந்த அந் ப்ரெசன்ட் டைம் அவங்களுக்கு என்ன புரியும் எதில் கவனம் செலுத்துனா வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களுக்கு தேவையான உணவோ உடையோ அல்லது பொருட்களோ எதையோ வந்து அவங்கக்கிட்ட போய் நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆரம்பத்தில் அதில் பார்த்தீங்கன்னா பிச்சை தான் இருப்பான் அப்புறம் அப்படி கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படி இப்படி முன்னுக்கு வந்து ஓரளவுக்கு சம்பாதிக்கிறான் அப்படின்னு வச்சிங்கன்னா அதோட அவர் நெட்டிக்கணும் அதான் கூட விட மாட்டான் அந்த பனாசை என்ன பண்ணுனாக்க மேலே மேக் மேலே 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 மக்களை கவர்ச்சி காட்டி ஏமாற்றி இந்த நடிகை நடிகர்கள் போன்றவர்கள் எல்லாம் அழைத்து வந்து அவன் வந்து பத்து லட்ச ரூபா ஷூ போடுவான் யார் அந்த நடிகனும் அந்த செலிப்ரிட்டியோ யாரோ பத்து லட்சம் ஷூ பத்து லட்ச ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி போடுவான் அவனை கூட்டின்னு வந்து ஒரு இரநூறுவா செருப்பை அவனுக்கு மாடி விட்டுட்டு எவா நான் இந்த செருப்பு தான் போகிறேன்னு ஒரு விளம்பரம் கொடு ஒரு ஒரு விளம்பரத்தை நடிக்கணும் அதுக்கு ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா சம்பளத்தை கொடுத்து அவன் அந்த செருப்பை போட்டுக்கிட்டு நடிப்பான் அதை பார்க்குற இந்த ஏழை பித்துக்குயில் படிக்காதவன் அதை போய் வாங்கி போட்டுக்கிட்டு சுத்துவம் இது மாதிரி எக்கப்பட்ட கேவலமான சம்பவங்கள் உலகில் அரங்கேறி கொண்டிருக்குன்றனா இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் நான் முதல்ல அவங்க யோசிக்கணும் என்னடா இது நம்ம பாவம் பண்ணுறமே நம்ம ஏதோ செலிப்ரிட்டின்றோம் சினிமான்றோம் நடிக்கிறோம் கோடி கோடியாக சம்பளம் வாங்குகிறோம் நம்ம போய் இந்த மாதிரி ஏழை மக்கள் வந்து வேதனைக்கு உள்ளாகும்படி நம்ம துட்டுக்காக இந்த மாதிரி எச்சத்தனமான பிச்சைத்தனமான வேலையை செய்யலாமான்னு அவங்க யோசிக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஆடுங்க அந்த மாதிரி விளம்பர வீடியோங்களை பார்க்குற நம்ம மக்கள் வந்து கொஞ்சமாவது சிந்திக்கணும் நம்ம மக்களுக்கு தான் சிந்திப்பேன் என்பதே கிடையாது இவனுக்கு தேவையான ஆமாம் காட்ரு பிரியாணி ஆ குடி இதை குறித்த போதும் தன்னுடைய உரிமையான தன்னுடைய உயிரான ஓட்டையே வித்துடுவான் இப்படிதான் வந்து நாட்டை சவராகி வச்சுருக்காங்க இவர்களை திருத்துவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்கள் திருந்த மா திருந்தவே மாட்டார்கள் என்பது தான் உண்மை எவ்வளோ கோடிக்கணக்கான ஞானிகள் அறிஞர்கள் மேதுகள் எவ்வளோ பேருங்க தோன்றியிருக்கிறார்கள் இவர்களை திருத்துவதற்காக ஆனால் ஒருவரும் திருந்திய பாடுகள் மனுஷன மனுஷன் அடித்து சாப்பிட்றது மட்டும்தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு மனிதனை அடித்து அடித்து உண்ணுவது மிருகங்கள் செய்யாத வேலையை அந்த மனுஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் மிருகங்கள் தனக்காக பேங்க் வச்சுருங்கதா தனக்காக தான் தனக்கு உண்டான தலைவனை தேடுகிறதா அவன்மா எனக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும் என்ன தான் தலைவராக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது சண்டை கிண்ட போட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வந்து இயற்கையின் அம்மா படைப்பில் வந்து அம்மா எல்லாமே எல்லோருக்குமே அப்படின்றது மட்டும்தான் அதை பிரித்தவன் அம் அமைப்புகள் சங்கங்கள் இப்படி கண்ட கண்ட விஷயங்களை வந்து வந்து தனக்கு ஏற்றார் போல் தங்களுக்கு ஏற்றாற்போல் சட்டங்களை கொண்டு ஏழை மக்களை போ தரையில் போட்டு முதி முதி முதித்து அவங்க பிணத்தின் மீது நடந்து அதில் குளிர் காயணும் சாப்பிடணும்னு சொல்கிறவங்க தான் இந்த கார்ப்பரேட்டு கம்பெனி காரங்களெலாம் அதை பாருங்கள் இருக்கீங்களா அந்த ரோட்டில் போகிறவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க ஆ அங்கே பார்த்தீங்களா இது வரைக்கும் நடந்து போகிறவர்கள் பார்த்துருக்கலாம் கொஞ்சம் பேர் தான் நடந்து போகிறது நீங்கள் பார்க்க முடியும் எல்லோரும் ஓடுறான் 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 எங்கே தெரியல எங்கே தெரியல ஓடுறான் அவனை நிறுத்திங்களேன் கேட்டிங்கன்னா எங்கே பார்ப்ப போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியலன்னு தான் சொல்லுவான் ஆமாம் எப்போவுமே சரிங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க உயர்ந்த உயர்ந்த கட்டிடங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த உயர்ந்த கட்டிடங்கள் கீழே பசி பட்டினியோட எத்தனை ஏழை மக்கள் வந்து ரத்தம் சிந்தி அந்த இடத்துல அந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கு அந்த பணக்காரன்கள் பணக்காரன்களாக வாழ்வதற்கு தங்கள் ரத்தத்தை இழந்தார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் அப்போது தான் வழி தெரியும் இந்த மாதிரி சொல்லுவாங்களே முட்டை போட்ட கோழிக்கு தான் வழி வழி தெரியும் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரிலாம் வீடியோ விளாக்ஸ்லாம் பண்ணுறது மெயினாக எதுக்காகனா அந்த ஏரியா எப்படி இருக்குது எப்படி குப்பை கூலமாக இருக்கிறது எங்கெங்கெல்லாம் மேடு பள்ளங்கள் இருக்கிறது யாரெல்லாம் ஒரு செயின் அறுத்துட்டு ஓடுறவங்க கூட இந்த வீடியோவில் திடீர்னு வந்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கொலகாரம் கூட கொலைப்படுறது இந்த வீடியோவில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஏகப்பட்ட வன்முறைகள் மீட்டிங்கு டிராஃபிக்கு டிராஃபிக்கு அடைஞ்சல் மக்களுக்கு இடைஞ்சல் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் அம்மா வீடியோ லாக் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நான் ஒரு பதினாறு பதினேழாயிரம் வீடியோ கேட்டு நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் அதில் மோஸ்ட்லி ஒரு ஆயிரம் வீடியோ மேலே வந்து நான் ஆமாம் எங்கேயோ எங்கேயோ சென்னை முழுக்க நிறைய ஆமாம் இப்போ இல்லை நான் ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடியே ஏகாப்பட்ட வீடியோக்கள் வீடியோ வளாக்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னமோ போட்டிருக்கேன் எம்ஜிஎம் அது இது வேளாச்சேரி பள்ளிக்காரன் மெட்ராஸ் அப்புறமா மவுண்ட் ரோடு என்னமோ என்னன்னுமோ அப்புறம் மது அப்புறம் மதுராந்தகம் செங்கல்பட்டு கண்டிகை கோவலம் மெரினா பீச் அப்புறம் வந்து காஞ்சிபுரம் அந்த மாதிரி எகப்பட்ட வாலாஜாபா அது வந்து எகப்பட்ட வீடியோக்கால் நீங்கள் என்னுடைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா சென்னை முழுதுமே வந்து நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்காம என் வீடியோ மூலியமாகவே பார்க்குற முடியும் இது வந்து டோல்கேட்டுங்க ஆமாம் இது வந்து அம்பத்தூருக்கு முன்னால் நினைக்கிறேன் இது வந்து டோல்கேட் அங்கே இந்த பைசா பற்றி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அது அதான் பார்த்தா ரோ டேக்ஸா அது நம்ம கட்டிட்டு நம்ம கிளம்பிடுவோம் இங்கேருந்து இங்கே நம்ம ரெட்எல்ஸ் ரெட்ஹெல்ஸ் வரைக்கும் தான் இந்த வீடியோ அதுக்கு மேலே வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரெட் ஹில்ஸ் டு தடா அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இரும்புலியூர் டு போரூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதுவும் நீங்கள் பார்த்துருக்கலாம் பார்க்கலாம் போய் பாருங்கள் பார்க்கணும் ஒன்றும் கம்பல்சரிலாம் கிடையாது கிடையாது உங்களுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது இதுதான் வந்து ஆக்சுவலி வந்து உண்மை ஸோ அப்படியே வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்குற பார்க்கும் பொழுது நீங்கள் மட்டும் பார்ப்பது இல்லை உங்கள் நண்பர்கள் அப்படி போன்றவர்களுக்கும் நீங்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணலாம் அவங்களுக்கு சொல்லலாம் இந்த மாதிரி ரியல் ரயலர் ரியாலிட்டி என்கின்ற ஒரு சேனல் இருக்குது யூடியூப் சேனல் இருக்குது ஜான் பாஸ்கோ என்ற ஒரு வயதானவர் முதியவர் அந்த மாதிரி நிறையா வீடியோக்கள்லாம் போடுறாரு முடிஞ்சால் நீங்கள் அந்த ரியல் ரியல் ராட ரியாலிட்டி அந்த சேனல் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஒரு பதினாறாயிரம் பதினேழாயிரம் வீடியோக்கள் இருக்கிறதா சொல்கிறாரு எகப்பட்ட பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி நான் பேசியிருப்பேன் ஆமாம் ஹிஸ்ட்ரி அதுமோல அப்புறம் சின்ன 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 குட்டி குட்டி கதைகள் டான்ஸ் மியூசிக் விடுகதை அந்த செல்வதுங்க அந்த மாதிரி அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்த மாதிரி அப்புறம் இன்டர்வியூஸு அந்த மாதிரி ஏகப்பட்ட வியூஸ்கள் முக்கியமாக வந்து நான் வந்து இந்த குழந்தைகளை வந்து ரொம்ப விரும்புவேன் அதனால் ஒரு எட்டு வயது குழந்தைக்கு கீழே உள்ளவர்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் வயதானவர்களை வந்து புண்படிகளாக நான் வந்து பேசியிருப்பேன் ஏன்னா அந்த மாதிரி நம்ம பேசுகிறேன்னு வச்சுங்களேன் அது சப்புன்னு இருக்கும் உப்பு சப்பு இல்லாமல் காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு என்ன தான் பாது ஆமாம் நாங்களோட கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஜெயிலில் இருக்குது பாருங்கள் புள்ளாயி ஜெயிலாமல் ஜெயிலில் வந்து பூண்டு இருக்குது பார்த்திங்கன்னா பூண்டு அந்த பூண்டு வந்து அளவுட் இல்லை இது வரைக்கும் அனுமனாக கேள்விப்பட்ட நமக்கு உண்மையாக போய் அது தெரியாது பூண்டு வந்து அந்த சமையல் சமையலில் வந்து அந்த பூண்டை வந்து அவங்க சேர்க்க மாட்டாங்களாம் ஏன்னா செட சேர்த்தா ரோஸை வந்துடும் ஏன்னா ஏற்கனவே அவங்க ஹிஸ்டிலியா ஏதோ தப்பு பண்ணிட்டு தான் நான் வந்திருக்காங்க அதனால் உப்பு அந்த அதுதான் அதுதாங்க டோட்டலி வந்து தமிழ்நாடு பூரா வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு கைதிகளோ வேணுமோ இருப்பாங்க போல இருக்கிறது முந்நூற்றி எச்சு சின்னது பெருசுமா வந்து ஜெயில்ஸ் இருக்கும் போல தெரியுது சரியாக தெரியல அதை பார்த்துங்க அதெல்லாம் கூகுளில் போனால் எல்லாம் தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்கோ பட் என்னத்துக்கு சொல்ல வரேன்னா அந்த உப்பு சப்பு காரம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்வு வந்து சப்புன்னு தான் இருக்கும் ஒரு தைரியம் இருக்காது தைரியம் வேணுமுங்க ஒரு மனிதன் வந்து தைரியம் இல்லாதவனாக இருந்தால் கோழையாக இருந்தால் அவனை ஈ அந்த கொசு இருக்குது பார்த்தீங்களா மூட்டு பூச்சி கொசு கூட கிடைக்க அதை அடைச்சி துப்பூ கட்ட பொட்டப்ப இவனை போய் நம்ம கடிக்கிறதா இவன் ரசத்தை பிடிச்சா நம்ம வந்து செத்து போடுவோம்னு சொல்லிட்டு இப்போ ஈவன் நம்ம ஈ எறும்பு கொசு கூட ஒரு கோழை கோழையை வந்து விரும்பாது அப்படி இருக்கும்போது கொண்டாட்டி ஆமாம் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறான் செம்மையாகிறான் சூப்பராகிறான்னா தான் போயிடுவான் ஸோ அதனால் வந்து நம்ம துணிவே துணை ஒரு மனிதனுக்கு வந்து மற்றபடி வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது துணிவே துணை ஆமாம் காலம் முழுதும் நீ போராடு நான் இருக்கிறாய் அப்போ துணிவு இல்லை என்றால் உன்னால் எப்படி போராட முடியும் அப்புறம் இன்னொரு ஒரு உண்மையா உண்மை பேசுகிறவன் இருக்கிறான் இல்லையா உண்மையானவன் இருக்கிறான் இல்லையா அவன் அவனுக்குமே பட மாட்டான் ஆமாம் உண்மை பேசுகிறவன் ஆமாம் நேர்மையானவன் உண்மையானவன் ஒரு காலத்துலேயும் ஒரு சுத்தவனுக்கும் பயப்பட மாட்டான் இயற்கைக்கு கூட பயப்பட மாட்டான் வாட் ஜாலியாக நிம்மதியாக சாப்பிட்ற வரைக்கும் சமையல் எல்லாத்தையும் ஓரளவுக்கு அனுபவிச்சுட்டு தான் வந்து சத்துப்போம் ஸோ அந்த மாதிரி உண்மை பேசுகிற இருங்கள் உண்மை தான் நமக்கு வந்து சோர் போடும் நம்ம சுத்தம் என்ன சோறு போடுன்னு சொல்லுவாங்க எந்த சுத்தம் நீ நல்லா குளிச்சுட்டு நல்லா வந்து வெள்ளையும் சீஃப் வெள்ளையும் சீலையும் இருக்கிறது இல்லை சுத்தம் மன சுத்தம் தூய்மை மன தூய்மை உள்ள தூய்மை அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் புரியுதுங்களா சொல்கிறாரு ஒரு டாக்டர் சொல்கிறாரு ஒன் தேர்டு தான் வந்து வயிற்றுக்குள்ளார ஆகாரம் இருக்கணும் அதாவது ஒன் தேர்ட் மீன்ஸ் வாட்டு அது காற்று ஆக்சிஜன் சாப்பாடு இந்த மாதிரி ஒன் தேர்ட் தான் அதை ஃபுல்லாக ரொப்பி ரொப்பி தின்னு 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 அறிவை இழந்து மதியை இழந்து குட்டிக்கு அடிமையாகி இன்றைக்கி டாஸ்மாகில் பல குடும்பங்கள் பல குடும்பங்கள் குடும்பம் மீன்ஸ் வாட் அப்பா அம்மா தம்பி தாங்க அப்பா அம்மா தம்பி தாங்க பொண்டாட்டி குடும்பத்தோடு இன்றைக்கி வாங்கி சாப்பிடக்கூடிய இருக்கிற வரைகளை பார்க்க முடிகிறது எங்கே பார்த்தாலும் ரோடு விழுக்க தூய்மை இல்லை அசுத்தம் அப்படியே மாட்டு சாணம் ஆட்டு சாணம் கால்நடைகள் தொல்லை நாய்கள் தொல்லை ஏங்க பண்ணி பார்த்திங்கனாக்கா ஹெல்மெட்டு இல்லாமல் விழுந்து சாப்பிட்றோன்னா காட்டலாம் ஆமாம் வண்டிக்கு முன்னால் வந்த ஆடு மாடு பன்னி கோழி குரங்கு அதை அது மேலே வண்டியை ஏற்றாமல் பாதுகாப்பாக அதை பார்க்கணுன்னு சொல்லி இவன் கவுந்து செத்து போனவன் தான் அதிகம் ஆமாம் தினம் உலகில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாவுகள் நடக்குதுன்னா தான் நடக்குது புரியுதுங்களா ஆ டிராஃபிக் போலீஸ்கார் வந்து ஒரு வண்டியை மடகுறாரு ஹெல்மெட் இல்லைன்னா மடங்குறாரு அவன் எல்லா பேப்பர்ஸ் கேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறான்னா வச்சுருக்கேன் இருந்தாலும் காசு வாங்குவார் ஆனால் என்றைக்கா அது ஒரே ஒரு நாள் தம்பி ஏன்பா இந்த வண்டியில் பிரேக் இல்லைன்னு கேட்டிருப்பேன் தம்பி உன் வண்டியில் பெட்ரோல் இருக்காப்பா அப்படி கேட்டுருப்பார் தம்பி என்னப்பா கஷ்டம் ஏன்ப்பா இந்த வண்டி முன்ன மாதிரியே அவலட்சணமாக இருக்குதுன்னு கேட்டுருப்பா கேட்க மாட்டார் அவன் பா என்ன தான் வேதனையில் துன்பையில் தன்னுடைய மனைவி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கோம் புள்ள ஸ்டேஜில் இருக்கும் அதை பார்க்குறதுக்காக போகிறவராக இருப்பார் சுத்தமாக உருவீடு தான் விடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் மிக கொடூரமான விஷயங்கள் இங்கே நடக்கிறது போலீஸ் துறையாகட்டும் அரசியல் துறையாகட்டும் அதிகாரிகள் ஆகட்டும் எல்லாருமே வந்து எய்த்து பிழைப்பவர்களாக இருக்கிறார்கள் இது மாற வேண்டும் ஆமாம் இது மாற வேண்டும் கண்டிப்பாக மாற வேண்டும் சுனாமி பேரிடர்கள் பேரழிவுகள் உலகம் அழியும் தருவாயில் இருக்கிறது பாவங்கள் அதிகரித்து கொண்டே போனால் எப்படி இருக்குது பார்த்து கொண்டு செம்மா இருக்குமா தூக்கி போட்டு மெரு மெருன்னு மிரிச்சுட்டு போயிட்டே இருக்கும் சோ மாடியவர் பேர்வுட் பேப்பர்ஸ் கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்க நான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் காரசாரமாக பேசுகிறதுக்கு காரணம் இருக்கிறது அடிக்க அடிக்க அம்மி நவருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு வாழ்கிற மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சும்மா அவன் ஏதோ வாயில் வந்ததை பேசுகிறான் பெஞ்சு கடையில் உட்காந்துக்கிட்டு ம் ஆமாம் இந்த பெட்டி கடை பெஞ்சி அவ்வளோதான் எதுக்கும் உதவாத டைலாக் பேச்சு காமெடி சினிமா டைலாக்ஸு என்ன கருமை நடக்குதுன்னு தெரியல பட் இதை இதெல்லாம் மாற வேண்டும் அது பாருங்கள் இது இந்த மாதிரி வந்து ரோடுகள் எல்லாம் நீங்கள் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு பார்த்துருக்க முடியாது காசிக்கு போகிறவங்களாம் மாட்டு வண்டியில் போவங்களான்னு கேள்விப்பட்டிருக்கேன் காசினும் வாரணாசி மாட்டு வண்டியில் போவாங்களாமா இப்போ மாட்டு வண்டியில் நீங்கள் போக போகிறீங்க எல்லாம் ஃப்ளைட்டில் போயிடலாம் ஸோ டெக்னாலஜி எவ்வளோ எவ்வளோ வளர்ந்துருக்கிறது என்பது பாருங்கள் டெக்னாலஜியில் நிறைய தவறுகள் இருக்குது இந்த செல்ஃபோன்கள் ஃபோன் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அழிவினை தரக்கூடியது ஆயுதங்கள் இல்லாத ஒரு 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 உலகம் இருக்க வேண்டும் ஆயுதத்துக்காக செலவு பண்ணுற கவர்மெண்ட்டு மனுஷன் பட்டினியாக பிரிட்ஜ் அடியில் பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் கிடக்குறான் அவனுக்கு வயிற்றுக்கு சோறு இல்லை உழுத்துக்க உழு இல்லை படுக்க இடம் இல்லை ஆனால் அவனை யாருமே கவனிப்பார் இல்லை வறுமையின் கோட்டில் மக்கள் வாடிக்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் எங்கே பார்த்தாலும் சண்டை 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 வன்முறை பயங்கரவாதம் கலவரவா கலோரம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் போய் கொண்டு இருக்கிறது ஸோ மைடியல் பீப்பிள்ஸ் பி அட் நான் அதுக்காக தான் எச்சரிக்கை உணர்வு அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் அந்த மாதிரி தான் நான் திரும்ப திரும்ப அரட்சியமாக பார்த்தாலும் எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் உத்தமர்கள் என்று சொல்வேன் பெற்றோர்கள் எல்லோரும் பாவம் பண்ணவர்கள் அவர்கள் பண்ண பாவம் எல்லாம் பிள்ளைகளை போய் சேரும் அப்படிப்பட்ட பாவங்களை செய்யாதீர்கள் நீங்கள் பாவம் செய்யலாம் உங்க பிள்ளைங்க சாக மாட்டாங்களே நீங்கள் பாவம் தானே உங்க பிள்ளைங்க இந்த மாதிரி ரோட்டில் லாரியில் பஸ்ல கார்லாம் அடிப்பட்டு சாகுது இந்த ரோடை பாருங்க இந்த ரோடில் இன்றைக்கி மட்டும் எத்தனை ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க அத்தனை பேருக்கும் அத்தனை பேரும் செத்து போனதுக்கு யார் காரணம் கண்டுபா நான் சொல்கிறேன் அது அவங்க அப்பா அம்மா மட்டும் தான் காரணம் அந்த மாதிரி ஒரு வளர்ப்பை அந்த மாதிரி அவங்க வள அந்த மாதிரி ஒரு வளர்ப்பு அப்படிதான் அதனால்தான் அந்த பிள்ளைங்க வந்து செத்து போச்சு அந்த பிள்ளைங்க ஆக்சிடென்ட் செத்து போச்சு பதிமூணு வயசு பயங்கையில் வண்டியை கொடுக்கலாமாங்க எட்டு வயசு பயங்கையில் செல்ஃபோன் கொடுக்கலாமாங்க படிக்க வேண்டிய வயசில் படிக்கலை குடிக்குதுங்க படிக்க வேண்டிய வயசில் படிக்கலை குடிக்குது கத்தியை எடுத்துக்கிட்டு சுற்றுது இந்த மாதிரி ரோடுகளில் ராத்திரிகளில் பார்த்தா எகப்பட்ட ராபரிகள் நடப்பதாக சொல்லுறாங்க எகப்பட்ட ராபரிகள் துருத்தி தொருத்தி வெட்டுறாங்க தொருத்தி தொருத்தி திருடுறாங்க ராபரிஸ்க்கு பஞ்சமே இல்லை என்கின்ற மாதிரி சூழ்நிலைகள் இந்த மாதிரி அந்த மாதிரி சர்வீஸ் ரோடில் நம்ம இருநூறு அடி முந்நூறு அடி நானூறு அடி ரோடுகளில் நடப்பதாக சொல்லுகிறார்கள் ஸோ மாடிஆர் போலபுல் பீப்புள்ஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் நல்ல விஷயங்களை மட்டும் நாடி ஓடி தேடி அதை மட்டும் வந்து பின்பற்றுங்கள் அதே நேரத்தில் இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோ முடிஞ்சிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் கூட பேசுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்பொழுதும் சொல்வது ஒரே ஒரு விஷயந்தான் எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் உத்தமார்கள் அவங்கள நல்லா பார்த்துங்க பேட் டச் குட் டச் இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அரசு ஆகட்டும் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஆகட்டும் அதிகாரிகள் ஆகட்டும் அவரு அவங்க இந்த குழந்தைங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் நேர்ந்து விடாமல் பார்த்துக்குங்க ஏன்னா உங்களுடைய சொத்துக்கள் 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 அப்படின்னு சொல்கிறீங்களே உண்மையான சொத்து என்னன்னா உங்களுடைய குழந்தைகள் தான் அவங்க வந்து சீரழிந்து போகும்பொழுது அவங்க வந்து சின்ன பின்னமாக சோறு தண்ணி இல்லாமல் ரோட்டில் பிச்சை எடுக்கும்போது உங்கள் கண்களில் தண்ணீர் வரவும் இல்லையா தண்ணீர் வரவில்லையா நல்லா யோசிச்சு பாருங்கள் என்னடா இந்த கிளப்பையுமோ வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு கிளப்பையன் வளர்கிறதாக இருந்துட்டு போட்டு ஆகிடும்னு கேரபோதாட்சி எனக்கு இப்போ ஏற்பட்ட வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி நான் பேசணும்னு சொல்லி என் மனது எனக்கு சொல்லுது கட்டளை இடுது தொடர்ந்து யார் எவ்வளோ பெரிய கழிவு கழுவி என் மூஞ்சில் ஊற்றுனா நான் ஆகிடும் கேரபோதா சொல்லிட்டு அதை அப்படியே தூக்கி தூரம் போட்டுட்டு தொடர்ந்து என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் இன்னும் செய்வேன் இருக்கிற வரைக்கும் செய்வேன் இந்த மாதிரி விஷயத்த அறிவுரிய புத்திமதியை நான் தான் இருப்பேன் பழமொழிகள் தப்பு என்றால் விடுகதைகள் தப்பு என்றால் சரித்திரம் தப்பு என்றால் அறிவு தப்பு என்றால் கல்வி பயிலுவது குற்றம் என்றால் அப்படிப்பட்ட விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் இதை வந்து நானாக நிச்சயமாக விட முடியாது அப்படி நான் விட வேண்டும் என்றால் அதற்கு நான் வந்து இந்த உலகத்தை விட்டு சென்றாக வேண்டும் சே எனவே மைனர் பீல்போர்ட் பீப்பிள்ஸ் வரக்கூடிய காலங்கள்லாம் மிகவும் மோசமான காலம் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் பயங்கரமான பேரிடர்கள் வரப்போகிறது ஆமாம் கடல் கடலை ஒட்டிய நகரங்கள் எல்லாம் கடலுக்குள் போய்விடும் என்கிறார்கள் சிலர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போய்விடும் சில ரெண்டாயிரத்தி முப்பதுன்றாங்க சில ரெண்டாயிரத்தி ஐம்பதுன்றாங்க சில ரெண்டாயிரத்தி நூறுன்றாங்க என்னமோ பாம்பே வாங்க நசு டேமஸு இப்படி ஏற்கனவே பல தீர்க்கதரிசிகள் சொன்ன விஷயம் தான் இதை தீர்க்கதரிசிகள்லாம் சொல்ல சொல்ல வேண்டியது வேண்டியதில்லைங்க நமக்கே தெரியும் மனித தவறுகள் எந்த அளவுக்கு கேவலமாக உயர்ந்து விட்டது என்பது நமக்கே தெரியும் ஓசோனில் ஓட்டை விழுந்த விஷயம் நமக்கு தெரியாதா கடல் சூடாக இருக்கிற விஷயம் நமக்கு தெரியாதா எரிமலையில் வந்து வெடிக்கிற விஷயம் நமக்கு தெரியாதா பனி மலைகள் எல்லாம் இமயமலை எல்லாம் ஊறி அப்படியே அந்த நீரெல்லாம் ஊருக்குள்ளே வரப்போகுது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாதா ஏன் இப்போ வயநாட்டில் நடக்கலையா ஏன் இதுக்கு முன்னால் இமயமலையில் நடக்கலையா ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னால் கர்நாடகாவில் நடக்கலையா எங்கே பார்த்தாலும் இந்த பிரச்சனை போய்க்கொண்டே இருக்கிறது இது வலுப்பெறும் இப்போ மழை மழைகளாக ஒரு நாலஞ்சு நாளைக்கு போயின்றாங்க ஸோ டிசம்பரில் வந்து சென்னைக்கு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு ஒரு நீரில் ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது பார்த்திங்களா அதை காட்டியில் பத்து மடங்கு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க மீடியாவில் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க வெதர் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க எது உண்மை எது போய் யாருக்கு தெரியும் எந்த ஒரு விஷயமும் நம்ம நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றி நம்ம கவலைப்பட்டுமே தவிர நடக்கிறதுக்கு முன்னால் அதை எப்படி தடுக்கலான்னு சொல்லிட்டு யாருமே நம்ம முயற்சி செய்வது இல்லை அட்லீஸ்ட்டு கொஞ்சமாவது நம்ம வந்து இப்போ வந்து வரக்கூடிய வெள்ளம் வரதுக்கு முன்னாலே அணை காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி உலகம் வந்து ரொம்ப கெட்டு குட்டி சவராய்ப்பு கிடக்கு யாருக்கிட்டே நீங்கள் போனாங்கன்னு அதாவது இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில் என்னது ஒரு செட்டு அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அங்கே அறுக்க மாட்டாதவனுக்கு இடுப்பில் ஐம்பத்தெட்டு அறுவாகாம் என்னது அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் ஐம்பத்தி எட்டு புரியுதா புரியுது உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு இருக்குது பேப்பர்ஸ் நீங்கள் இந்த கிராமெல்லாம் கல்விப்பட்டுங்க அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் ஐம்பத்தி எட்டு மைடியார் பேர்டு போர்ட் பேப்பர்ஸ் இந்த அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் ஐம்பத்தெட்டு அருவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒன்றுமே தெரிலனாலும் சரிங்க பா பேசலாம் பாருங்கள் ஒருத்தன் ஒருத்தனும் பேசுகிறாங்க எய்யோய் எய்யோ உலகத்தில் இருக்கிறவன் எல்லாம் பேசலாம் நாய்க்குட்டியிலேருந்து பூனைக்கோட்டிலேருந்து கண்ட கரும்பத்தையும் பேசுகிறான் ஒன்றும் புரியல எதுக்கும் பயன் இல்லாததை பேசிகிட்டு இருக்கான் அந்த கதை சொல்றான் இந்த கதை சொல்றான் சேரன்றான் சோழன்றான் பாண்டியன்றான் அப்பா பேர் கேட்டால் தெரியல என்னாலயா படிச்சிருக்க தெரியல கையெழுத்து போடியா தெரியல எழுத்து வீட்டுக்கார் பேர் என்னையா தெரியல பக்கத்து வீட்டுக்கார் பேரன்னையா தெரியல ஏன் ராத்திரி அந்த தெருவில் யாரோ ஒருத்தன் செத்து போட்டேன் அவன் பேர் என்னையா தெரியல ஏன் அந்த வீட்டுல ஏதோ திருட்டு நடந்து போச்சானே ஆஹான் தெரியல என்னங்க தெரியல 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 எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் யாரையை ஆட்டை போடலாம் யாரை ஏமாற்றலாம் எப்படி ஓசி குடி வாங்கி குடிக்கலாம் எப்படி ஓசி சாப்பாடு வாங்கி துண்ணலாம் எப்போ வந்து எலெக்ஷன் வரும் கோட்ரை கிடைக்கும் பிரியாணி கிடைக்கும் ஓட்ட போடலாம் நாட்டை குட்டிச்சவராக்கலாம் இதே சிந்தனையில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு கொடானு கோடி பெரியார்கள் கொடானு கோடி எம்ஜிஆர் கொடானு கொடி ஒரு அரிஸ்டாட்டில் அப்புறம் அவருடைய குரு பேர் என்னங்கிறது சாக்ரேட் யாரோ கோடி பேர் வந்தாலும் இவர்கள் திருத்த முடியாது இவர்களை இவர்களுக்கு புரிய புரிதலை ஏற்படுத்த முடியாது என்பதை நான் நீங்கள் குறிப்பிட்டு விட்டு அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க அந்த வீடியோ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு இப்போ தான் இருபத்தி ஏழு நிமிஷம் வந்திருக்கு இன்னும் ஒரு இருபது நிமிஷம் வீடியோ இருக்குது இன்னும் இருபது நிமிஷம் நான் இதே தான் அரைச்ச மாவியை தான் திருப்பி 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 அரைக்கணும் அதனால் அப்படியே விட்டுடுறேன் அப்படியே பாருங்கள் இது முடிவு முடிவு இது முடிவு பெறும் இடமானது வந்து ரெட் தில்ஸ் ஸோ இந்த வீடியோ டைட்டில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா போரூர் ஆமாம் ஆ நல்லா ஆமாம் போ எஸ் ஆமாம் போரூர் போரூர் டு ரெட் ஹில்ஸ் வரை அவ்வளோதான் பாருங்கள் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் நல்லா பாருங்கள் வாங்க உங்கள் ஊரில் நம்ம மதுரையிலிருந்து திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்க இந்த மாதிரி வீடியோவை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் ஆட்டோ டிரைவர் ரிக்ஷா ஆட்டோ டிரைவர் டாக்ஸி டிரைவர் அப்புறம் உங்களுடைய மோட்டர் சைக்கிள்லேயோ கார்லேயோ கூட அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி போகலாம் ஏமாற்றப்பட மாட்டீர்கள் தெளிவுதான் முக்கியம் சிந்தனை தான் முக்கியம் ஒரு வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பத்து தடவையாவது சிந்தித்து செயல்படுங்க மோசமான காலம் என்பதை நான் சொல்லிட்டேன் மிகப்பெரிய பேரிடர்கள்லாம் வரப்போகுது என்றுதான் சொல்லிட்டேன் அப்புறம் இந்த மங்கி எம்பி என்பி மங்கி ஃபாக்ஸ் அது வேறு இப்போ எங்கே பார்த்தாலும் கைகளை எல்லாம் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் பிறரிடம் பழகும்போது ஜாக்கிரதையாக பழகுங்கள் மேஸ்க் யூஸ் பண்ணுங்கள் கால்களை கழுவுங்க சுத்தமாக இருங்க ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இயற்கை உங்களை இப்பொழுதும் வந்து நல்லபடி பார்த்துக்கும் குடிக்காதீங்க தண்ணி போடாதீங்க ஊசி போடாதீங்க அந்த மாதிரி ஆட்கள் கூட சேரவே சேர்த்தீங்க அதுக்கப்புறம் மெயினாக ஒரு ஒரு சின்ன ஒரு கோரிக்கை அது என்னென்னா நீங்கள் எந்த தொழிலாளியாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஒரு முதலாளி கிட்ட வேலை செஞ்சாலும் அவங்கவுங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அவ்வளோதான் நீங்கள் அவங்கக்கிட்ட வேலை செய்கிறீங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த முதலாளி செய்யக்கூடிய அத்தனை துரோகங்கள் தேச துரோகங்கள் அந்த தயாரிப்பு போலி தயாரிப்பு கேவலமான விஷயம் கள்ளக்கடத்தல் பெண்களை கற்பழித்தல் பெண்களை கடத்தி கொண்டு விற்பது இதெல்லாமே வந்து படித்தவர்களாகட்டும் படிக்காதவர்களாகட்டும் கார்பரேட் கம்பெனிங்க விஐபிங்க என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவரும் பண்ணுங்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நல்லா புரிஞ்சுங்க அற்புதமான மனிதர் யேசுநாதர் எந்த பாவமும் செய்தவர் அவரையே ஒருவன் காட்டி கொடுத்தான் ஆனால் குற்றம் செய்பவர் அவர்கள் மா பாபரும் குற்றம் செய்பவர்கள் மிகப்பெரிய அளவில் குற்றம் கிட்ட நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய ரகசியங்கள் அவங்களுடைய திருட்டுத்தனங்கள் அயோக்கியத்தனங்கள் முள்ளத்தானிமத்தனங்கள் அரசாங்கத்தை ஏமாற்றுவது அவர்களை ஏமாற்றுவது பிறரை ஏமாற்றுவது எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஜால்ட்ரா போடுறது ஜிக்கு போடுறது அவங்க குடுவரை எச்ச சோத்துக்கும் குட்டிக்கும் காசுக்கும் அவங்க சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு இந்த உண்மைகளை மறைப்பது இது போன்ற தான் இயற்கை நேரடியாக இப்போ களத்தில் இறங்குது ஏன்னா வக்கீல் வந்து இவங்களை வெளியேற்றி விட்டுடுவார் நீதிபதி உங்களை சரியாக கவனிச்சிக்க மாட்டார் கரெக்டாக பவர் பேங்குன்னு நீங்கள் பவர் பவர் பீப்புள்ஸ்வீங்க எங்கே பார்த்தாலும் ஆதிக்கம் அரசாங்கம் அவரு இவர் அதிகாரி யாரையும் வந்து இந்த மாதிரி ஆயிரம் சொல்லுவீங்க பட் ஆனால் இது வந்து இயற்கைக்கு பொருந்தாது செல்லாது இயற்கை கையை வச்சுதுன்னா தூக்குறதோட சரி ஆமாம் பாரபட்சம்லாம் இவர் பெரிய ஒரு அவர் பெரிய ஒரு அவர் உயர்ந்த ஒரு ஒரு மந்திரி அவர் பிரதம மந்திரி அவர் ஜனாதிபதியெல்லாம் பார்க்காது இயற்கைக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் செய்தி போய் கோபம் வந்துடுச்சுன்னா கடல் மதாவுக்கு கோபம் வந்துச்சுன்னா மொத்தத்தையும் காலி பண்ணி உள்ளத்துக்கிட்டு போய் கும்முறு குமர் கும்மிறிடும் எரிமலையும் அப்படித்தான் நிலநடுக்கமும் அப்படித்தான் எிகற்களும் அப்படித்தான் ஆகனால் நீங்கள் வந்து பண்ணுற பாவங்கள் விபங்கள் தவறுகள் எல்லாம் கோர்ட்டு ஏர்த்து வக்கீல் வக்கில் அதிகாரிகள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் பட் இயற்கை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகாது இது எண்ட் ஆஃப் டேஸஸ் காலம் நெருங்கி விட்டது ஸோ இந்த எண்ட் ஆஃப் டேசஸில் நீங்கள் பண்ண பாவங்களுக்கு பரிகாரம் தேடுங்கள் மன்னிப்பு கழுங்கள் முடிஞ்சால் நீங்கள் யார்கிட்ட எல்லாம் ஆட்டைய போட்டிங்களோ அப்படிப்பட்ட பணம் காசு கிட்ட எல்லாம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு திருப்பி கொடுத்து விட்டு சாவரன் நேரத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக சாவுங்க ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஏன்னால் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதிரி வீடியோக்களில் தான் என் சொந்தக்கருத்தை சொல்ல முடியும் இந்த மாதிரி அவேர்னஸ்ஸு சம்மந்தப்பட்ட புத்திமதி இதெல்லாம் சொல்ல முடியும் வேற எனக்கு வேறு வழி தெரில அதனால தான் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நான் வந்து அப்படியே நைஸாக என் சொந்த கருத்தையும் அப்படியே உள்ளே புகுத்தி விட்டுறேன் அனிவே மழையார் பூல் போல் பேப்பர்ஸ் தேங்க்யூ ஏன்னா வந்து உங்களுக்கு குறைஞ்ச பட்சம் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ இருக்குது அப்படியே முழுசாக பாருங்கள் முடிஞ்ச நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலே கோச்சிக்காதீங்க நான் பயம் நீங்கள் உங்களை பயமுறுத்துறதுக்காகலாம் நான் எதையும் சொல்லலை உண்மை விஷயம் இது உங்களுக்கே தெரியும் ஏன் எல்லாருக்குமே தெரியும் நான் என்னமோ புதுசாக சொல்லலை நீங்கள் போய் பாருங்கள் மீடியா அவ்வளோ மீடியா இருக்குது சேனல் இருக்குது பேப்பர் இருக்குது எல்லா அதை போனாலும் இதே செய்தி தான் எனக்கு தெரிஞ்சு இது நேற்று முந்தானே எதுவும் நடக்கலை காலங்காலமாக நடக்குது எனக்கே அறுபத்தோரு வயசு ஆமாம் இது காலங்காலமாக ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் வருஷமாக அதே அதே கருப்பழிப்பு அதே கொலை அதே முல்லை அதே திருட்டுத்தனம் அதே புறம்புக்குத்தனம் அதே எச்சத்தனம் அதே மாதிரி வக்கீல் அதே மாதிரி ஜெயிச்சிங்க எல்லாம் புழுகு மூட்டை தான் ஐயோக்கிய தனந்தான் திருட்டு தான் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா இயற்கை பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரோம் எவ்வளவோ புண்ணியமான மேதகை அருங்கெல்லாம் தோன்றி பார்த்து திருத்து பார்த்து வந்து வேலைக்காகல இப்போ இயற்கை களத்தில் இறங்கி விட்டது நிதி தேவதை தராசுலாம் எடுத்துன்னு வரல கையில் கத்தி கித்தி கண்ணு கன்னுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பேரிடர்கள் சுனாமி அந்த போன்ற நிலநடுக்கம் எரிமலை வெடித்தல் அதுக்கப்புறம் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த எரிகர்கள் எல்லாம் வந்து பூமி மேலே வந்து தூக்கி போட்டு மெருகிறது அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சமாச்சாரத்தோடு வருது ஸோ அனைவரும் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் நிறைய உங்கள் வீட்டுக்குள்ளேயே நிறையா பங்கருங்க கட்டிக்குங்க அதாவது இந்த புதிய கோழி சொல்லுவாங்க இல்லை கோழியாக என்னமோ சொல்லுவாங்கங்க சுரங்கம்மா அந்த மாதிரியெல்லாம் வந்து நல்லா கட்டிக்கிட்டு அதுக்குள்ளார அந்த நின்னுக்கம் அது பேரிடர்கள் வரும்போது போய் ஒழிஞ்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த உலகம் அழிஞ்சாலும் சிறு குழந்தைகள் எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய உத்தம குழந்தைகள் கண்டிப்பாக இயற்கையால் காப்பாற்றப்பட்டு மீண்டும் ஒரு புதிய உலகத்தை ஒரு புதியதொரு சமுதாயத்தை குழந்தைகள் உருவாக்குவார்கள் குழந்தைகள் வாழ்க எல்லாம் இயற்கையின் செயல் தேங்க்யூ